அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வரலாற்றில் ஒரு தினம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு வரலாற்றில் ஒரு தினம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம். அதிமுக என்ற ஒரு கட்சி தொடங்கி 50வது ஆண்டு பொன்விழாவை கொண்டாட இருக்கின்றனர். அதிமுக என்ற ஒரு கட்சி எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அது தொடங்கி 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் பங்காற்றி தமிழ்நாட்டு மக்களின் மனநிலையில் எந்த அளவுக்கு பங்காற்றி இருக்கிறது என்பது குறித்தும், அதே போல அதிமுக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த அளவுக்கு தங்களுடைய எஃபர்ட் உழைப்பை பதிவிட்டுள்ளார்கள், மக்களின் மனதில் இடம் பிடித்துள்ளார்கள் உள்ளிட்ட பல வரலாற்று தரவுகளை நம்முடைய மூத்த அரசியல் ஊடகவியலாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் திரு ஷியாம் சார். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எஸ், அதிமுக தொடங்கி 50 வருஷம் ஆயிடுச்சு சார். பொன்விழா ஆண்டு விழா கொண்டா பொன்விழா கொண்டாட இருக்காங்க. அதிமுகன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே இன்னைக்கு அதிகம் ஆண்ட கட்சி. இந்த கட்சி 1972 தொடங்கப்பட்டது. திமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட்ட போது ஒரு தொண்டரா அனகாபுத்தூர் ராமலிங்கம் இருந்து அவர் பதிவு செய்து வச்சிருந்த ஒரு கட்சியில போயிட்டு இணைந்து, அதற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகமாக அதை தகவமைத்து காட்டினார். அதை உருவாக்கி தமிழ்நாட்டை அதிகம் ஆண்ட கட்சியாக அதிமுக இருந்திருக்கு. இந்த அதிமுகவின் வரலாறு 50 ஆண்டு காலம் எப்படி பயணித்திருக்கிறது நீங்கள் சொல்லுங்க சார். அதிமுகவின் வரலாற்றை ஆராய்வதென்றால் நீங்கள் வந்து அதற்கு முந்தைய அரசியல் சூழலை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லாம் எம்ஜிஆர் மன்றத்திலிருந்து வந்தவர்கள். 71 காலகட்டத்திலே அரசு அதிகாரியாக நான் பணிக்கு போய்விட்டேன். 71 வந்து பாராளுமன்ற தேர்தல், மக்களவை தேர்தல் முன்கூட்டியே வந்தது. 67 தேர்தலுக்கு பிறகு 72 தான் வர வேண்டும். ஆனால் 71 வந்து இந்திரா காந்தி தேர்தலில் களங்கண்டார். அப்போது வந்து திமுக இங்கு ஆளுங்கட்சி, அதுவும் 72 வரை ஆட்சியிலே இருக்கலாம். ஆனால் 71 இந்திரா காங்கிரஸோடு கூட்டணி வைத்து தேர்தலை முன்கூட்டியே சந்திக்கலாம் என்று கலைஞர் முடிவெடுத்தார். காரணம் வந்து அண்ணா மறைவுக்கு பிறகு அவர் ஆட்சிக்கு வந்திருந்தார். எனவே அவர் தலைமையிலே வந்து எம்எல்ஏக்கள் அணிவகுக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம், அது சரியான ஒரு விஷயம்தான். 71 தேர்தல் அந்த களத்திலே கலைஞர் வந்து கட்சியின் தலைவர், கட்சியின் பொருளாளர் வந்து எம்ஜிஆர். எம்ஜிஆர் வந்து தென் திசையிலிருந்து வடதிசை நோக்கி தேர்தல் பயணம், இது அந்த காலத்தில் இப்படி தான் அமைந்தது. கலைஞர் வந்து வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி, அதாவது சென்னையிலிருந்து திருநெல்வேலியை நோக்கி, அவர் வந்து நெல்லையிலிருந்து சென்னை நோக்கி, இப்படி தமிழ்நாடு முழுவதும் வந்து அரசியல் பரப்புரை ரொம்ப பெரிய பரபரப்பான ஒரு காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கே தெரியும், திமுக வந்து மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. கிட்டத்தட்ட 183-184 இடங்கள், 234 தொகுதி உண்ட சட்டமன்றத்தில். காமராஜர் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டம். இந்த தேர்தல் பரப்புரை முடிந்த உடனேயே மக்கள் திலகத்திற்கு இதயவீணை படப்பிடிப்பு, அதற்காக காஷ்மீர் சென்று விட்டார். தேர்தல் முடிவுகள் வந்தவுடன் தனி விமானத்திலே, இன்றைக்கு நாம் தனி விமானத்திலே தலைவர்கள் வருவதை பார்க்கிறோம், ஆனால் 72 தனி விமானத்திலே காஷ்மீரிலிருந்து சென்னைக்கு வந்து எம்ஜிஆர் திரும்பினார். அது ஒரு பெரிய செய்தியாக அப்போது கூறப்பட்டது. திரும்பி வந்தவுடன் வந்து அமைச்சரவை எப்படி அமைப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் அப்போதிலிருந்தே சில மனஸ்தாபங்கள் வந்து துவங்கிவிட்டன. அதாவது கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையிலான மனஸ்தாபம். முக்கிய காரணம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு யார் என்கிற ஒரு இயல்பான பிரச்சனை. சொல்லப்போனால் பத்திரிகைகளும் அதை ஊதி பெரிதாக்கின என்று தான் நான் நினைக்கிறேன். இன்றைய காலகட்டத்திலே வந்து உங்களை போன்ற யூடியூப் சேனல்கள் அந்த பணியை செய்கின்றன. அன்றைய காலகட்டத்திலே பத்திரிகைகள் செய்து கொண்டிருந்தன. ஆக எம்ஜிஆர் ஆதரவு பத்திரிகைகள், கலைஞர் ஆதரவு பத்திரிகைகள், இப்படி இயல்பாகவே இரண்டு பிரிவுகள் இருந்தன. இதில் எம்ஜிஆர் ஆதரவு பத்திரிகைகள் எம்ஜிஆர் தான் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் என்று எழுதின. திமுக ஆதரவு பத்திரிகைகள் அதுக்குள் போகாமல் எம்ஜிஆர் வந்து அமைச்சர் பதவி கேட்டார், ஆனால் வந்து கலைஞர் நீங்கள் நடிப்பதை விட்டுவிட்டால் அமைச்சராக்குகிறேன் என்று சொன்னார், அது எம்ஜிஆருக்கு பிடிக்கவில்லை என்கிற செய்திகளை அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். எது உண்மை எது பொய் என்று தெரியாது, எல்லாமே யூக செய்திகள் தான். 71 வெற்றிக்கு பிறகே இதுதான் தொடர்ந்து கொண்டிருந்தது. இத்தகைய அரசியல் களத்திலே வந்து உங்களுக்கே தெரியும், எம்ஜிஆரின் அடிப்படை பலம் என்பது எம்ஜிஆர் மன்றங்கள். நாங்கள் எம்ஜிஆர் மன்றத்திலிருந்து தான் வந்தவர்கள், நான் முதலிலேயே கூறிவிட்டேன். எம்ஜிஆர் மன்றங்களை முடக்குவதற்காக சதி நடக்கிறது. கலைஞர் வந்து தன் மகன் மூக்கமுத்து, அவரும் அப்போது பெரிய திரைப்பட நட்சத்திரம் ஆகிவிட்டார். மூக்காமுத்து பெயரால் வந்து எம்ஜிஆர் மன்றங்களை மூக்காமுத்து மன்றமாக
மாற்றுவதற்கு முயற்சி நடக்கிறது. இந்த மனக்குறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பத்திரிகைகளில் வெளிவர துவங்கியது. எம்ஜிஆர் மன்றத்தினர் வந்து எம்ஜிஆரிடமே போய் இது பற்றிய புகார்களை எல்லாம் தெரிவிக்க தொடங்கினார்கள். இதெல்லாம் வந்து 1972 ஆரம்பம், அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச். நான் எதற்காக இதை இவ்வளவு விவரமாக சொல்கிறேன் என்றால், அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட போது இருந்த அரசியல் நிலைமையை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான சூழலிலே எம்ஜிஆர் மன்றங்கள் அடக்கப்படுகின்றன அல்லது வந்து எம்ஜிஆர் மன்றங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படுகின்றன என்கிற ஒரு உணர்வு வந்தது. நாங்கள் அப்போது மதுரையில் இருந்தோம். மதுரையில் வந்து மறைந்த மேயர் முத்தண்ணன் தான் வந்து எம்ஜிஆர் மன்றங்களின் புரவலம். இந்த ஆர்வி மில்லுக்கு எழுத்தார் போல ஒரு டீ கடை இருக்கும், அந்த டீ கடை அவரது தேநீர் கடை, அங்கே தான் அவர் உட்கார்ந்துருப்பார். அது பக்கத்தில் பரமேஸ்வரி என்கிற ஒரு தியேட்டர், அதில் வந்து ஆங்கில படங்கள் போடுவார்கள். நாங்கள் 66-67 மதுரை வேளாண்மை கல்லூரியில் படித்துக்கொண்டு அங்கு வரும்போது அந்த டீ கடையை தாண்டி ஒரு சந்திலை நுழைந்து அந்த பரமேஸ்வரி தியேட்டருக்கு போக வேண்டும். எங்களை முத்தண்ணன் வந்து கூப்பிட்டு விசாரிப்பார், என்ன மன்ற வேலைகள்லாம் எப்படி இருக்கிறது எப்படி விசாரிப்பார். அந்த அளவுக்கு அவர் பெரிய புரவலர் என்றால் எம்ஜிஆர் மன்றங்களுக்கு பண செலவெல்லாம் அவர் தான் செய்து கொண்டிருந்தார். அவரே வந்து மதுரையிலே எம்ஜிஆர் மன்றங்களை எல்லாம் அடக்குவதற்கு அல்லது நீங்கள் மூக்க முத்து மன்றங்கள் துவங்குவதற்கு இந்த மாதிரியான பணிகளிலே மூக்க முத்துவை ஈடுபடுகிறார் என்கிற செய்தியெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இப்படியான ஒரு சூழலில் மதுரையில் வந்து ஒரு ஊர்வலம், எம்ஜிஆர் அதாவது திமுகவின் மாநாடு, அதாவது 5-6 என்கிற தேதி என்று நினைக்கிறேன். பொதுவாக வந்து அந்த காலத்தில் வந்து திமுக மாநாட்டில் முதல் நாள் ஊர்வலம் ஒன்று நடக்கும். அதில் வந்து ஊர்வலத்தில் திமுக கொடியை பிடித்து கொண்டு மக்கள் எம்ஜிஆர் வருவார். எம்ஜிஆர் பெரிய நட்சத்திரம், அவரை பார்ப்பதற்கென்றே பெரிய எம்ஜிஆர் மன்றத்தினர் பெரிய ஜனத்திரெல்லாம் இருக்கும். இது வந்து 72 ஆகஸ்ட், அதாவது அக்டோபர் மாதம் அதிமுக பிறக்க அதுக்கு முந்தைய ஓரிரு மாதங்களிலே நடக்கிற விஷயங்கள் எல்லாம். ஆனால் அனைவருக்கும் அதிர்ச்சியாக யானை மீது திமுக கொடியுடன் ஊர்வலம் வந்தது மூக்க முத்து. ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. எம்ஜிஆர் மன்றத்தினருக்கு கோபம். எம்ஜிஆர் வந்து மாநாட்டில் பேசி முடித்தவுடன் அவர்கள் வந்து இடத்தை காலி செய்து விட்டார்கள். அதாவது மாநாட்டு பந்திலேயே இருக்கவில்லை, அடுத்தது கலைஞர் பேச வேண்டும். அவருக்கு அது பெரிய கோபம். காரணம் வந்து நான் பேசும்போது புறக்கணிக்கிறார்கள், எல்லாவற்றுக்கும் எம்ஜிஆர் தான் காரணம். நன்றாக நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள், இயக்கங்கள் பிளவுபடுவதற்கு தலைவர்களிடையே ஏற்படுகிற மனத்தாங்கல்கள், இரு பக்கமும் யாராவது வந்து அதை தூண்டிவிட்டு கொண்டே இருப்பார்கள். இன்னார் என்று நான் குற்றம் சாட்ட மாட்டேன், ஆனால் இரு பக்கமுமே தூண்டிவிட்டு கொண்டே இருப்பார்கள். இப்படியாக எம்ஜிஆர் மன்றத்திற்கும் கலைஞருக்கும் அல்லது மூக்க முத்து மன்றத்தினருக்கு இடையே மோதல், இந்த செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. இதெல்லாம் மாநாட்டு மேடைகளிலே நிகழ்வுகளா தெரிஞ்சதுங்களா? பேசிட்டு எம்ஜிஆர் இறங்கிட்டாரு மேடை விட்டு. மேடை விட்டு இறங்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனால் சில சமீபத்தில் வந்த சில படங்களில் கூட அந்த காட்சிகளை எல்லாம் வைத்திருப்பார்கள். எம்ஜிஆர் இறங்கிவிட்டார். எம்ஜிஆர் அதாவது இதற்கு முன்பே கூட குளித்தலையிலே வந்து ஒரு மாநாடு நடந்தது. அது வந்து திமுக ஒன்றுபட்ட திருச்சி தஞ்சாவூர் மாநாடு. அந்த மாநாட்டில் வந்து எம்ஜிஆர் கலந்து கொண்டால் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கலைஞர் கூறிவிட்டார். அது அண்ணா காலம். அப்போது வந்து எம்ஜிஆர் வந்து பேசிவிட்டு சரி கலைஞர் கலந்து கொள்வதற்கு வசதியாக அவர் மாநாட்டு பந்தலை விட்டு கீழே இறங்கிவிட்டார். ஆனாலும் குளித்தலையில இருந்து கலைஞர் போகவே இல்லை. அண்ணா வந்து கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ரெண்டு கைகள் தட்டினால்தான் ஓசை, ஒரு கை ஓசை கட்சி ஆகாது என்றெல்லாம் பேசினார்கள். இதெல்லாம் வந்து 67 காலகட்டத்திலே இதெல்லாம் தான் நடந்தது. 72 வந்து அண்ணா மாதிரியான ஒரு பெரிய தலைவர், பைண்டிங் ஃபோர்ஸ், எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைமை, அது இல்லை. ஆக கலைஞர் எம்ஜிஆர் ரெண்டு பேரும் அவரவர் அளவில் வந்து பெரிய தலைவர்கள். இருவருக்கிடையே கருத்து வேறுபாடு. பத்திரிகைகள் தொடர்ந்து செய்தி வெளியிட்டு கொண்டே இருக்கின்றன. அப்போ என்ன ஆச்சுன்னா, திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணியில் 71 தேர்தல் பங்கீட்டிலேயே சட்டமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட கலைஞர் கொடுக்கல. பாராளுமன்றத்துக்கு 10 MP சீட்டு அவ்வளோதான் மொத்தமே இந்திரா காங்கிரஸுக்கு. அது வந்து இங்கே இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் இருந்த பெரிய தலைவர்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். ஏன்னா இப்படி சீட் கொடுக்காமல் ஏமாத்திட்டாரு, அதனால அவங்களுக்கு 184 இடங்களை அவங்க பிடிச்சிட்டாங்க, நம்ம சட்டமன்றத்தில் இடமே இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் டெல்லியில் போய் ஓத ஆரம்பித்தாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற பல அரசியல் குழப்பங்களுக்கு காரணம் வந்து டெல்லி தான். இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, பாரதிய ஜனதா என்று இல்லை, எல்லா கட்சிகளும் இப்படி வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி குளிர்காய முயற்சிப்பது வழக்கம்தான். இப்படியான சூழ்நிலையில் திமுக ஆதரவு அல்லது கலைஞர் ஆதரவு கொண்ட மனப்பான்மை கொண்ட பத்திரிகை ஆசிரியர்கள், பத்திரிகைகள், பெரிய பத்திரிகைகள், இந்து உட்பட பெரிய பத்திரிகைகள் வந்து எம்ஜிஆருக்கு வருமான வரி பாக்கி, எனவே வந்து அதை பயன்படுத்தி இப்போது வைக்கிற அதே குற்றச்சாட்டு தான், அதாவது டெல்லி எப்போது வருமான வரித்துறையை அல்லது அமலாக்கத்துறையை அல்லது சிபிஐயை பயன்படுத்தி எதிர்கட்சிகளை அடக்குகிறது ஒடுக்குகிறது, இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அப்போது வைக்கப்பட்டது. அது 72 கிட்டத்தட்ட ஒரு ஜூலை ஆகஸ்ட். எம்ஜிஆரை வந்து பிரித்து திமுகவை பலவீனப்படுத்த
இந்திரா காங்கிரஸ் முயற்சிக்கிறது. அப்பதான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியும், இப்போ பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வர முடியும்னு அதிமுக பலவீனப்படுத்த முயற்சிக்கிறார். இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தான். இப்படி வைத்த உடனே என்ன ஆயிற்று என்றால், இதெல்லாம் பத்திரிகையில செய்தியா வருது. செய்தியா வரும்போது எம்ஜிஆர் மன்றத்தினர், எம்ஜிஆரோட பெரிய பக்க பலங்கிறது எம்ஜிஆர் மன்றம், அதை மறந்துடக்கூடாது. ஒரு 16,000-17,000 மன்றம் தமிழ்நாடு பூரா. அவர்கள் வந்து ஆளுக்கு 100-200 ரூபா எல்லாம் பணம் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. திண்டிவனத்துல இருந்து ஒரு எம்ஜிஆர் மன்ற தலைவர் பேர் ஷெரீஃப் நினைக்கிறேன், பெரிய செய்தியாச்சு. அவர் வந்து 40,000 ரூபாய்க்கு அவரோட வீடை வித்து அந்த பணத்தை நான் அனுப்பி எம்ஜிஆர் வந்து வருமான வரி பாக்கி செலுத்தட்டோம், மக்களுக்கெல்லாம் வந்து அவர் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்து தான் இப்போ வருமான வரி பாக்கி வந்துருச்சுன்னு அந்த கடிதம் வந்து பத்திரிகைகளெல்லாம் செய்தியாகி எம்ஜிஆருக்கு ஓ இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கிறதா என்கிற மாதிரி ஒரு பிம்ப அரசியல் அவரை சுற்றி சுழல ஆரம்பித்தது. இது எல்லாமே வந்து 1972 ஆகஸ்ட் செப்டம்பர், அப்போ அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி வந்த உடனே சைவை துரசாமி, இப்போ சென்னை நகர மேயராக இருந்தார், நல்ல பெயர் அவருக்கு, சென்னை நகர மேயராக இப்போதும் இருக்கிறார். அவர் வந்து சென்னை செங்கை எம்ஜிஆர் மன்ற ஒரு கருத்தரங்கு அல்லது மாநாடு மாதிரி ஒன்று வந்து சத்யா திருமண மண்டபம், இப்போ நம்ம தலைமை கழகம் இருக்கு அதிமுக தலைமை கழகம், அது அப்போ சத்யா திருமண மண்டபம் எம்ஜிஆருக்கு சொந்தமானது, அங்கே நடத்துகிறாரு. ஆரம்பி எல்லாம் பேசுகிறாங்க, எம்ஜிஆர் மன்றத்துக்கு தனி கொடி வேண்டும், இதுதான் வந்து அப்போ வைக்கப்பட்ட முழக்கம். இந்த தனி கொடியை அவர் அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்தும் போது எம்ஜிஆர் வந்து அது வேண்டாம்னு மறுக்கிறாரு. தாய் கழகம் திமுக, அதுக்கு தனி கொடி இருக்கும்போது நாம சேய் கழகம், தாய் வந்து எத்தனை சேய்கள் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம், சேய் வந்து உடனே தாயாக முடியாது, இதெல்லாம் தான் அவர் சொன்ன வாசகங்கள் எல்லாமே மதுரை மறுநாள் வந்து பத்திரிகை செய்திகளாக வெளி வருது. அது அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. எம்ஜிஆர் மன்றத்துக்கு தனி கொடி என்கிற அந்த ப்ரொப்போசல் ரிஜெக்டட். சைதை துரசாமி உங்களுக்குலாம் ரொம்ப வருத்தம், ஏன்னா எம்ஜிஆர் மன்றங்கள்லாம் அடக்கப்படுது, முத்து மன்றங்களாக மாற்றப்படுது. மதுரை மாதிரியான பெரிய ஊர்களிலே வந்து முத்தண்ண மாதிரியானவர்களே வந்து எம்ஜிஆர் மன்றத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள். இப்படியான குற்றச்சாட்டுகள்லாம் எம்ஜிஆர் பார்வைக்கும் போயிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம தனி கொடின்னு வைக்கும் போது அதை எம்ஜிஆர் மறுக்கிறாரே என்று அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதங்கம். ஆனால் எம்ஜிஆர் ஏன் மறுத்தாருன்னா, இந்த மனத்தாங்கல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக பாண்டிச்சேரி புதுச்சேரி இன்றைய புதுச்சேரியில் முதலமைச்சர் அப்போது வந்து ஃபருக் மரக்காயர், அவர் வந்து ஒரு முயற்சி எடுத்தார், ஒரு சமாதான முயற்சி. ரெண்டு தலைவர்கள்ட்டையும் பேசி, கலைஞர் எம்ஜிஆர் ரெண்டு தலைவர்கள்ட்டையும் பேசி ஒரு சமாதான முயற்சி எடுத்தார். அதனால எம்ஜிஆர் வந்து இந்த தனிக்குடி இதெல்லாம் வேண்டான்னு அவர் நினைச்சார். ஆனால் இவங்க தரப்பு என்னன்னா, ஃபருக் மரக்காயர் வந்து சமாதான முயற்சி சும்மா அதெல்லாம் வந்து காலம் தாழ்த்துற வேலை, அதுக்குள்ள எம்ஜிஆர் மன்றங்கள் முற்றிலுமாக அழித்து விடப்படும், இது வந்து இவங்க தரப்பு, அதாவது சைதை துரசாமி இவங்க தரப்பு. நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்டீங்களா அனகாபுத்து ராமலிங்கம், அனகாபுத்து ராமலிங்கம் வந்து எனது இனிய நண்பர். அவர் வந்து பரங்கிமலை எம்ஜிஆர் தொகுதியான பரங்கிமலையில் அவர் வந்து பொறுப்பாளர், எம்ஜிஆர் அந்த தொகுதிக்கு பொறுப்பாளர். ஏன்னா எம்ஜிஆர் வந்து படப்பிடிப்பு அதுன்னு இருக்கும்போது தொகுதியை பார்க்க முடியாது என்பதால் ஒரு பொறுப்பாளரை வைத்திருந்தார். எம்ஜிஆர் வந்து அவருடைய எம்எல்ஏ சம்பளத்தை அப்படியே வந்து அவர் கொடுத்துருவார், முழு சம்பளத்தையும் இவர் எல்லா வேலைகளையும் பார்த்துக்குவார். ரொம்ப எம்ஜிஆருக்கு அணுக்கமானவர். ஆனால் இதில் ஒரு ரெண்டு கருத்து இருக்குது, என்னென்னா சைதை துரசாமி மாதிரியான ரொம்ப நண்பர்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆரோடு எம்ஜிஆரின் நிழலாகவே இருந்தவர்கள், அவர்கள் வந்து அந்த செய்தியை மறுக்கிறார்கள். நான் கேள்விப்பட்ட வரையிலே நான் அப்படித்தான் அந்த செய்தியை கேள்விப்படுகிறேன். எனக்கும் வந்து அனகாபுத்து ராமலிங்க நெருங்கிய நண்பர். அவர் வந்து அதிமுகங்கிற ஒரு அமைப்பு தான், அது கட்சி கிடையாது. கட்சிக்கு வந்து அப்போ அந்த காலத்தில் பதிவு கிடையாதுங்க. 1989 தான் கட்சி பதிவு சட்டம் வருது. 72 காலகட்டத்திலலாம் கட்சிகளுக்கு பதிவு கிடையாது, இந்தியா முழுவதுமே கிடையாது. அவர் வந்து ஒரு கூட்டுறவு சங்கம் மாதிரியான ஒரு சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் வந்து ஒரு சங்கம், அந்த சங்கத்துக்கு வந்து தொழிற்சங்கம் மாதிரி, அதுக்கு வந்து அதிமுகன்னு ஒரு பெயர் வைத்திருந்தார். அதை வந்து அக்டோபர் 16 வாக்கில் எம்ஜிஆர் அவர்கள் அந்த அமைப்பில் வந்து தன்னை உறுப்பினராக பதிவு செய்து கொண்டு ஒரு தொண்டரின் அமைப்பிலே நான் இணைகிறேன்னு சொல்லி மறுநாள் அதிமுகங்கிற கட்சி வந்தது அக்டோபர் 17. இப்படியான ஒரு கருத்து, ரெண்டு கருத்துல எது சரியான கருத்து என்பதை வந்து அது சம்பந்தப்பட்டவர்கள் தான் விளக்க வேண்டும். ஆனால் நாங்கள் இதெல்லாம் தான் பத்திரிகை செய்திகளாக படித்தோம் அந்த காலகட்டத்தில். இப்படியான சூழ்நிலையில் அடுத்தாற் போல அக்டோபர் 1 நான் சொன்ன அந்த கூட்டமைப்பு மாநாடு, ஃபருக் மரக்காயரோட பேச்சுவார்த்தை, அவர் நேராக ராமாவரம் தோட்டத்துக்கே வந்து ஒரு 3 மணி நேரம்லாம் பேசுகிறாரு, அது தோல்வி. அக்டோபர் 8 வருது. 8 வரும்போது என்ன ஆயிற்று என்றால், ரெண்டு கூட்டம், இப்போ லாயிட்ஸ் காலனி இருக்கு இல்லைங்களா சென்னையில், அதுக்கு எதிர்த்தாப்பில் வந்து ஒரு கூட்டம், திருக்கழுக்குன்றத்தில் ஒரு கூட்டம். அப்போ ஆலந்தூர் எம்பி மோகன சுந்தரன் அவர் தான் ஏற்பாடு. அந்த கூட்டத்தில் வந்து எம்ஜிஆர் பேசும்போது இந்த மாதிரி நான் வந்து பொருளாளருங்கிற முறையில் கட்சியோட கணக்கு வழக்குகளை தணிக்கை செய்யணும்னு கேட்டேன், எனக்கு தரப்படவில்லை, அதுக்கு நான் கடிதம் அனுப்பியிருக்கிறேன், கட்சியில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் அவரவர்கள் சொத்து கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்னேன், அதற்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறேன், ஆனால் அதெல்லாம் செய்யலைங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார். இதற்கு முன்பே செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் நடக்கு,
பேராசிரியர் அன்பழகனார் தலைமை. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆர் வந்து பூ, நாங்கள் நார், பூவோடு சேர்ந்த நார் வந்து மணக்கும் என்று எம்ஜிஆர் ரொம்ப பாராட்டி பேசுறாரு. பத்திரிகை செய்தியா வெளிவருது. அந்த குடுக்கல எம்ஜிஆர் வந்து மனத்தாங்கல் சொல்றாரு, இந்த மாதிரி திமுக வந்து அண்ணா கண்ட திமுகவாக இல்லை, அது வந்து கொஞ்சம் தடமாறி செல்கிறது, அதை திசை திருப்ப வேண்டிய, அதை சரியான தடத்துக்கு கொண்டு வர வேண்டிய பணி நம்மளுக்கு இருக்கு என்றெல்லாம் அவர் பேசுறாரு. இதெல்லாம் செய்திகளா வருது. அதாவது கலைஞர் எம்ஜிஆருக்கான அந்த மனத்தாங்கல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே போகுது, அது சேரவே இல்லை. ஆனா அன்றைக்கு நிறைய பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் இருந்தது. அப்போ வந்து பிரச்சார கூட்டங்கள்ல பிரச்சனைய, கட்சி பிரச்சனைய அங்க பேசிட்டாரு எம்ஜிஆர் அப்படின்ற வரலாறு எல்லாம் பதிவிடுறாங்களே சார். உண்மையா கட்சி பிரச்சனை என்றால், அந்த காலகட்டத்துல வந்து எம்ஜிஆர் கணக்கு கேட்டது அந்த ஒண்ணுதான், எம்ஜிஆர் மீது வருமான வரி பாக்கி, அது ஒரு பிரச்சனையாக சொல்லப்பட்டது. இந்த ரெண்டு பிரச்சனைகள் தான் பத்திரிகை செய்தியா அடிபட்டுச்சு. எம்ஜிஆரோட ஸ்டாண்ட் என்னன்னா, நான் வந்து கட்சிக்கு கடிதங்கள்லாம் எழுதிட்டேன், கட்சி வந்து பொருளாளர்கிற முறையில் எனக்கு பதில் தரல, எனவே இந்த திருக்கழு குன்ற கூட்டத்தில் நான் வைக்கிறேன், உங்கள் முன்னால் வைக்கிறேன். இது வந்து எம்ஜிஆரோட ஸ்டாண்டாக இருந்துச்சு. எது எப்படியோ, கலைஞர் எம்ஜிஆர் ரெண்டு பேருமே பெரிய ஆளுமைகள், ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்து திமுக, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் திமுகவின் வெற்றி. ஏன்னா அண்ணா இல்லை, அண்ணா மறைந்து விட்டார் என்பதை நீங்கள் நினைவிலே வைக்க வேண்டும். ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேருக்கு இடையில விரிசல்னு வரும்போது கண்டிப்பா இடையில இருக்கிறவங்க குளிர்காயத்தானே செய்வாங்க, அந்த விரிச அவங்க சேர விட மாட்டாங்க, அது பெரிதாக்கி கொண்டே தான் வருவார்கள். எல்லா காலத்திலயும் எல்லா கட்சிகளையும் நீங்க இதை பார்க்கலாம். இப்படியான சூழல்ல தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடக்கும்போது, அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி திமுக செயற்குழு கூட்டம், திமுக செயற்குழு கூட்டத்துக்கு பொருளாளர்ங்கிற முறையில எம்ஜிஆருக்கு அழைப்பு இல்லை. எம்ஜிஆர் வந்து சத்யா ஸ்டுடியோல நேற்று இன்று நாளை படப்பிடிப்பு, அந்த படப்பிடிப்புக்கு அவர் போயிடுறாரு. நேற்று இன்று நாளை ஞாபகம் வச்சுக்கங்க, நேற்று திமுக அண்ணா இருந்த திமுக, இன்று வந்து அண்ணா இல்லாத திமுக, நாளை என்ன நடக்குமோ தெரியாது, இப்படியான ஒரு நிலைமை. இது 10ஆம் தேதி நிலவரம். 10ஆம் தேதி இந்து பத்திரிகையோட தலைமை நிருபர் சீனிவாசன் நினைக்கிறேன், அவர் வந்து தோட்டத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எம்ஜிஆர்ட்ட பேசணும், எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கங்கிற தகவலை சொல்கிறார். தாமாவரம் தோட்டத்துக்கு ஃபோன் பண்ணி எம்ஜிஆர் இப்போ வந்து சத்யா ஸ்டுடியோவில் இருக்காரு. சத்யா ஸ்டுடியோவில் அவரோட சொந்த ஸ்டுடியோ, அது அவருக்கு தனியான ஒரு மேக்கப் ரூம் உண்டு, ஒரு தனி டெலிஃபோன், பிரைவேட் டெலிஃபோன் உண்டு. ஏதாவது முக்கியமான செய்தினா அவரே தான் அந்த டெலிஃபோன் எடுத்து பேசுவார், வேறு யாரும் எடுக்க முடியாது. அதில் வந்து அவருக்கு செய்தியை கொடுத்து, இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னு இந்து பத்திரிகைகளை கேட்குறாங்க அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து, நான் பாயாசம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், இதுதான் அவர் கொடுத்த தகவல். ரியாக்ஷன், பொலிட்டிக்கல் ரியாக்ஷன் வந்து, நான் பாயாசம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அப்படியே மறுநாள், அதாவது இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு 1972 அக்டோபர் 11ஆம் தேதி, இது மறுநாள் வந்து இந்து பத்திரிகையோட தலைப்பு செய்தி. அப்படியான ஒரு கொதிப்பான சூழ்நிலை வரும்போது 12-13 தேதிகளில் வந்து ஆங்காங்கே வந்து எம்ஜிஆர் மன்றத்தினர் தாக்கப்படுகிறார். முக்கியமாக முசிறி புத்தர், அவர் எம்ஜிஆர் மன்றத்தோட அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தோட தலைவர், இப்போ மன்ற முரசு பத்திரிகையெல்லாம் வச்சிருந்தாரு, எங்களுக்கெல்லாம் ரொம்ப மூத்தவர், ரொம்ப மரியாதைக்குரியவர். அவர் தாக்கப்படுறார். இப்படி வரிசையாக தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடக்கும்போது, இனிமேல் இது சரிப்பட்டு வராதுங்கிற ஒரு நிலைமை வந்து எம்ஜிஆருக்கு வருது. அது வரைக்கும் அவர் தனிக்கட்சிங்கிற அந்த சிந்தனை அவருக்கு கிடையாது, அதான் உண்மை. அப்புறம் அவர் கன்சல்டேஷன் பண்ணுறாரு, பண்ணும்போது தான் அந்த நீங்கள் சொன்ன அந்த அனகாபுத்தூர் ராமலிங்கம் அந்த சம்பவம். 17ஆம் தேதி அப்போ அதிமுகங்கிற தனிக்கட்சி தூங்க வேண்டியதுதான் என்று சொல்லி அந்த கட்சி அதிமுகங்கிற கட்சி பெயரை வந்து அவர் அறிவிக்கிறார். அன்றைய தினமே வந்து அனகாபுத்தூர் ராமலிங்கம் தான் அறிக்கை விடுறார். அதாவது இன்று இரவு முதல் எல்லா எம்ஜிஆர் மன்றங்களும் அதிமுகவின் கிளை என்று அவர் அறிக்கை விடுறார். ஒரே நாள் இரவுல வந்து 15,000-17,000 கிளை கழகங்கள் வந்து அதிமுகவுக்கு வந்துருது. 1917 கட்சி துவக்கம், 20ஆம் தேதிக்குள்ள ஒரு 15,000-17,000 கிளைகள். இப்படியான ஒரு துவக்கம், ஒரு அரசியல் சூறாவளி அடித்த காலம், ஒரு பெரிய கொந்தளிப்பான காலகட்டம். இதுல நம்ம பார்க்க வேண்டியது எது தெரியுமா, இப்ப எம்ஜிஆர் வந்து திரை நடிகர், கலைஞருக்கு பெரிய தனித்திறமைகள் உண்டு. இப்போ இவ்வளவு காலத்திற்கு பிறகு நம்ம இதெல்லாம் பேசுறதுல ஒன்று விமர்சன பார்வையெல்லாம் எதுவும் கிடையாது. கலைஞர் மாதிரியான ஒரு ஆளுமை இன்று வந்து நம்ம மீண்டும் சந்திக்க முடியாது. அவரோட தமிழ், அவரோட ஆற்றல் நம்ம சந்திக்க முடியாது. எம்ஜிஆர் மாதிரியான ஒரு வசீகரமான ஆற்றல் இனிமேல் நமக்கு அதை சந்திக்கவே முடியாது. ஒரு 50 வருடங்களுக்கு நம்ம பின்னாடி போய் இதையெல்லாம் பார்க்குறோம். பார்க்கும்போது தலைவர்கள் மீது விமர்சனம் கிடையாது, சம்பவங்களைத்தான் நம்ம வந்து அலசணும். சம்பவங்கள் ஏன் அலசணும்னா, சரித்திரம் எப்பவுமே திரும்பும். அது முதல் முறை திரும்பும் போது டிராஜடி, ரெண்டாவது முறை திரும்பும் போது காமெடி என்று சொல்வார்கள். அப்படி வந்து சரித்திரம் திரும்புகிறதா இல்லையா, அதிமுகவின் சரித்திரம் என்ன ஆக போகிறது, இப்படி நாம் இதை பார்க்கணும். அதிமுக தொடங்கி 50 வருடம், நீங்க வந்து அது எப்படியெல்லாம் வந்து எப்படி தொடங்கினார் எம்ஜிஆர்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு எம்ஜிஆர்னுடைய அதிமுக எப்படி பயணிக்கிறது,
மக்களின் மனங்களில் எம்ஜிஆருக்கு இருந்த அந்த வசீகரம், நீங்க அந்த வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருக்கீங்க, அந்த வசீகரம் இன்றைக்கு அதிமுகவிற்கு இருக்கிறது. பொதுவாக பெரிய தலைவர்கள் காலத்தால் தோன்றுகிறார்கள், அந்த காலத்தின் தேவைக்கு ஏற்ப அவர்கள் தோன்றுகிறார்கள். அவர்களை மாதிரி இன்னொருவர் வர முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி இன்னொருவர் இப்போது வர முடியுமா? எம்ஜிஆர் மாதிரி வர முடியுமா? கலைஞர் மாதிரி வர முடியுமா? ஜெயலலிதா மாதிரி வர முடியுமா? வாய்ப்பு இல்லை. இருக்கிற தலைவர்கள் அவரவர்கள் திறமைக்கு தகுதிக்கு ஏற்ப தங்களை தாங்களே அவர்கள் வந்து செம்மைப்படுத்திக் கொள்கிறார்கள். திரு மு க ஸ்டாலின் இன்றைக்கு தமிழகத்தின் முதல்வர். மு க ஸ்டாலின் அவர்களை நான் பேட்டி எடுத்த பழைய காலத்தை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். 87-88 அது அந்த 91 காலகட்டம் இதெல்லாமே நான் நினைத்து பார்க்கிறேன். அன்று நான் பார்த்த திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கும் போதும் பெரிய வேறுபாடுகள் இருக்கின்றன. தன்னை தானே அவர் மிகுந்த அளவுக்கு செம்மைப்படுத்தியிருக்கிறார். அவர் வேறு மாதிரியாக இருக்கிறார். அதாவது ஹி ஹஸ் இவால்வ்டு ஹிம்செல்ஃப். அப்படி இருக்கும்போது பழைய விஷயங்களை வைத்து இன்றைக்கு நாம் வந்து சில விமர்சனங்களில் இறங்கக்கூடாது. ஆனால் அரசியல் நிகழ்வுகளை புரிந்து கொள்வதற்கு பழைய சம்பவங்கள் உதவும். உங்கள் கேள்வி, இன்றைய அதிமுக எப்படி இருக்கிறது என்றால், நிச்சயமாக வசீகர தலைமை இல்லை. வசீகர தலைமை வரவும் முடியாது, அது யாருக்குமே இல்லை. அதிமுகவில் இருந்து விலகி இருக்கிற திருமதி சசிகலா அவர்களுக்கோ அல்லது திரு கே சி பழனிசாமி அவர்களுக்கோ எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரியான ஆளுமை இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் கட்சியிலே எப்போது பிளவு ஏற்படுகிறது அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அல்லவா? திமுக என்கிற கட்சிக்கு அண்ணா வந்து மிகப்பெரிய வசீகர தலைமை. அண்ணா மறைந்ததும் கலைஞர் வருகிறார். அண்ணாவை போல கலைஞரால் முடியுமா? இதுதான் அந்த காலகட்டத்தில், 69 காலகட்டத்தில், நான் இப்போ கல்லூரியில் 2வது ஆண்டு 3வது ஆண்டு அந்த காலகட்டத்தில் எழுந்த கேள்வி. 71 தேர்தலில் வந்து அவ்வளோ பெரிய வெற்றி, கலைஞர் வெற்றி, மகத்தான வெற்றி. அண்ணாவுக்கு இணையான தலைவர் என்று தன்னைத்தானே நிரூபித்து விட்டார். இது ஒரு கருத்து. கலைஞர் ஒன்றும் அவராக வெற்றி பெறவில்லை, எம்ஜிஆரின் துணை கொண்டுதான் வெற்றி பெற்றார். இது இன்னொரு கருத்து. இந்த இரண்டு தலைவர்களுக்கு இடையே இந்த கருத்து உருவாக்க மோதல் வந்து இருந்து கொண்டுதான் இருந்தது. அதுதான் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு நிலைமை. ஆனால் இன்றைக்கு வந்து அதிமுக அப்படியான ஒரு பெரிய கருத்து உருவாக்கத்தில் இல்லை. காரணம், எம்ஜிஆராக இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் அடிபட்ட தொண்டர்கள் வரைக்கும் அவர்களுக்கு வந்து கனெக்ட் இருந்தது, தொடர்பு இருந்தது. கலைஞர் வந்து எல்லோரையும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு நினைவாற்றல் படைத்தவர். எம்ஜிஆரின் வீட்டு கதவுகள் எப்போதும் எல்லோருக்கும் திறந்திருக்கும். எப்போதும் யார் வேண்டுமானாலும் போய் அங்கே உணவு வருதல். அவர் முதலமைச்சரான பிறகு நாங்களே கூட பலமுறை வந்து அங்கே உணவு அறிஞ்சிருக்கிறோம். ஒரு 100 பேர் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். அதாவது காலை, மதியம், மாலை, இரவு. மதியம் வந்து சுட சுட டிஃபன். இப்படியான வேறு மாதிரியான வாழ்க்கை முறையிலே அன்றைக்கு வந்து தலைவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு அது இல்லவே இல்லை, உறுதியாக இல்லை. அப்படியான சூழ்நிலையிலே எம்ஜிஆர் கண்ட மாபெரும் இயக்கம் அதிமுக பொன்விழா காண்கிறது. இன்றைக்கு இருக்கிற அதிமுக தலைமை எப்படி இருக்கிறது? தொண்டர்களோடு தொடர்பு இல்லை. ஏனென்றால் தொண்டர்கள் தான் இந்த கட்சியின் அடிப்படை. தொண்டர்கள் தான் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் வந்து கட்சியோட நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் விருப்பம். அவர் அப்படித்தான் அந்த விதியவே சேர்த்து வைத்திருந்தார். 73-74 காலகட்டத்திலேயே அஜந்தா ஹோட்டலில், சென்னை அஜந்தா ஹோட்டலில் கட்சியோட சட்டத்திட்ட குழு கூட்டம் நடக்கும்போது நாங்கள் அங்கே போய் நின்றுட்டு இருப்போம். எல்லா தொண்டர்களும் சேர்ந்து கட்சியோட தலைவரை தேர்ந்தெடுக்கிறதா? இது எப்படி முடியும்? எல்லா கட்சியிலையும் வந்து பொதுக்குழு தானே தேர்ந்தெடுக்கும், செயற்குழு தானே தேர்ந்தெடுக்கும், இப்படி தான் நாங்களே நினைத்தோம். ஆனால் எம்ஜிஆர் சொன்ன வாதம் என்னன்னா, கலைஞர் வந்து பொதுக்குழு உறுப்பினர்களை அவர் ஹைஜாக் பண்ணிட்டார்னா கட்சியே காணாமல் போயிடும். அப்போ கட்சி காணாமல் போனால் தலைவர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க, கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து நம்ம கட்சி தொண்டர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, பணத்தை இழப்பார்கள். எனவே தொண்டர்கள் தான் கட்சியின் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விதி வைத்தால் உண்மையிலேயே தொண்டர்களால் விரும்பக்கூடிய ஒருவர் வந்து தலைவராவா? இதுதான் அதோட சிம்பிள் பாயிண்ட். ஆனால் அந்த விதியை மாற்றி விட்டார்கள். அப்படி என்றால் எம்ஜிஆரின் அதிமுக இப்போது இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. என்றைக்கு அந்த அடிப்படை விதி மாற்றப்பட்டதோ அன்றைக்கே எம்ஜிஆரின் அதிமுக இல்லை என்றுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன். இன்னும் நீங்கள் சொல்ல போனால் இப்போது எப்படி ஆகிவிட்டது என்றால், எல்லாமே பணம் என்று ஆகிவிட்டது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வருமான வரி பாக்கி என்று வந்தவுடன் எம்ஜிஆர் அப்போது திரை நட்சத்திரம் தான், அரசியல் தலைவர் கிடையாது. ஆனால் அவரை நேசித்தவர்கள் 100 ரூபா 200 ரூபா அனுப்புறதுக்கு தயாராக இருந்தார்கள். இன்றைக்கு யாராவது அப்படி 100 ரூபா 200 ரூபா அனுப்புவாங்களா? ஒருவர் வந்து 40,000 ரூபா பெருமானம் உள்ள வீட்டு 1972 விற்கிறதுக்கு தயாராக இருந்தார். இன்றைக்கு அது என்ன தொகை இருக்கும்? அப்படியான ஒரு பெரிய பிணைப்பு, பாச பிணைப்பு வந்து தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கு இடையே இருந்தது. இன்றைக்கு அது இல்லை. இன்றைக்கு வந்து வெறுமனே பணம், பணத்தை வைத்து எந்த வெற்றியை வேண்டுமானாலும் அடைந்து விடலாம். நாளைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட் வரப்போகுது. ஊரக உள்ளாட்சி தேர்தல், கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல்,
கிராமப்புறங்கிறது இரட்டை இலைக்கு செல்வாக்குள்ள ஒரு பகுதி. கிராமப்புறத்துலேருந்து தான் எம்ஜிஆர் மன்றங்கள் எல்லாமே வளர்ந்துச்சு. நாங்களும் கிராமங்கள்லேருந்து வந்தவங்க தான். அப்போ வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தலில் எவ்வளோ இடங்கள் அதிமுக பிடிக்கும் யாருக்கும் தெரியாது. மிக குறைவாகத்தான் பிடிக்கும் என்பது என் கணக்கு. ஆனால் என்ன சொல்வார்கள் இவர்கள், திமுக சதி செய்து விட்டது ஆளுங்கட்சி, அதனால வந்து நாங்கள் தோற்றோம். அதாவது தோல்வியை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. தோல்வியை ஒத்துக்கொண்டால் ஒரு தலைமை தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்தால் தவறுகளை திருத்தலாம். தவறுகளை செய்யாதவர்கள் தலைவர்கள் அல்ல, தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு திருத்துபவர்கள் தான் தலைவர்கள். எம்ஜிஆரும் அவர் தன்னைத்தானே திருத்தி கொண்டிருந்தார், செம்மைப்படுத்தி கொண்டிருந்தார். கலைஞரும் அப்படித்தான் தன்னைத்தானே திருத்தி கொண்டிருந்தார், செம்மைப்படுத்தி கொண்டிருந்தார். இன்றைக்கு அது இல்லை என்று ஆகும்போது அதிமுகவின் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்கிற ஒரு கவலை அச்சம் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. அதிமுக தொடங்கி 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பொன்விழா கொண்டாடுகின்ற வேளையில் அதிமுக எப்படி தொடங்கப்பட்டது, எம்ஜிஆரின் பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்தது, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அதிமுக இன்றைக்கு எப்படி இருக்குன்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. அதிமுக தொடங்கிய போது பார்த்தவர், செய்தியின் மூலமாக பல கட்டுரைகள் வடித்தவர், எம்ஜிஆர் கலைஞர் போன்ற பல ஆளுமைகள், அதிமுகவின் பல ஆளுமைகளோடு நீங்க நெருங்கி பழகியவர், நீங்க சொல்லியிருக்கிற அந்த வரலாறை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு தராசு ஷாம் சார். நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு வரலாற்றில் ஒரு தினம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.